இனிய மாலை வணக்கம் அனைவருக்கும். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாள்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா காலையில் கூகுள் குட்டப்பாவோட ஆடியோ ரிலீஸ் இருந்தது. அதில் ரொம்ப நெஞ்சை நெகிழ வைத்த சம்பவம் எல்லாம் நடந்தது. என்னென்னா, ஒரு குருவை மதிக்கிற ஒரு சிஷியன், அந்த சிஷியனை மதிக்கிற சிஷியர்கள், அத்தனை பேர் அந்த மேடையில் இருந்தாங்க. கேஎஸ் ரவிக்குமார், அவருடைய குருநாதர் நமது விக்ரமன் அவர்கள், கேஎஸ் ரவிக்குமாருடைய சிஷியன் இயக்கிய படத்தில் அவரே தயாரித்து அந்த மேடையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ அதுக்கு அடுத்தது இன்றைக்கும் அதே இந்த மாலையில் கூட அதே மாதிரி ஒரு மேடை. நான் உண்மையிலுமே இந்த அன்பு பாசம் இந்த கட்டமைப்பு மட்டும்தான் நம்ம திரைத்துறையை நன்றாக வளர்த்தெடுக்கும் வார்த்தெடுக்கும் என்று நான் நினைக்கிறேன். அது வேணும். நான் வந்து எழில், அஃப்கோர்ஸ் எழில் வந்து ரொம்ப சாஃப்ட், ரொம்ப பொறுமையானவர். அவர் கோபமே வராது போல இருக்கு வாழ்க்கையில். நீ கோபப்பட்டு நான் பார்த்ததில்லை, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கோபமே பட மாட்டீங்கன்னு. உங்களை எப்படியாவது ஒரு நாள் கோபப்பட வைக்கணும், வாங்க சங்கத்தில் வச்சிருக்கோம். யூனியன்ல என் கோபம் இல்லாதவங்களுக்கு கூட கோபம் வர வைக்கிற இடம் அது, நாங்கள் வச்சு செய்கிறோம் வாங்க. அவ்வளவு அன்பு, அவ்வளவு பாசம். நாங்கள் நான் அவர் கூட சேர்ந்து பணியாற்றுனதில்லை. அவர் என்னுடைய படங்களை வேண்ட பார்த்துருக்கலாம், நான் அவர் படங்களை பார்த்துருக்கலாம், நான் ரசிச்சிருக்கலாம். அவருடைய முதல் படத்தை நான் ரொம்ப நேசித்தவன். நான் எப்போ பார்த்தாலும் அந்த படத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அந்த மாதிரி படங்களை எடுத்துகிட்டு இந்த யுத்த சத்தம்னு எதுக்குடா இந்த ஆள் இருக்கிறாருன்னு நான் நினச்சேன். அப்புறம் பார்த்திபனை பார்த்த உடனே இதுக்கெல்லாம் காரணம் அவராக தான் இருக்கும். ஏன்னா அவருக்கு ஒரு வித்தியாசம் ஏதாச்சும் பண்ணணும்னு அவர் நினச்சிருப்பாரு. டெஃபினட்டாக இந்த ஜேர்னலில் இவர் டக்குன்னு ஒரு முடிவெடுத்திருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ அந்த அமெரிக்காவிலிருந்து சில விஞ்ஞானிகள் எல்லாம் வந்து கம்ப்யூட்டரில் அந்த டெசிபல்ஸை அனுப்பி விட்டு அவங்கள மூளை பிசக்க வச்சு டென்ஷன் ஆகி டார்ச்சர் பண்ணி கொண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா, அது ரஷ்யன்ஸு உடைய சூழ்ச்சி அப்படின்னால. நான் இந்த யுத்த சத்தம் பண்ணுறது அதாக கூட இருக்குமோ, ஒரு பல சிந்தனைகள் வருது. நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லை, என்னுடைய பிரியத்துக்கான உண்டான எனது மிக நெருங்கிய நண்பர் நடிகர் திரு கார்த்திக் அவர்களுடைய பையன். அவன் சின்ன குழந்தையிலேருந்து எனக்கு தெரியும். அவங்க அப்பங்கிட்ட கதை சொல்லும்போது ஒரு பொம்மத்து பாக்கி வச்சு சொல்லுவாங்க, நீ எதுக்குடா அவங்க அந்த கதை சொல்லிட்டுருக்கிறேன் கிளம்புன்ற மாதிரி. அந்த மாதிரி அந்த குழந்தை இன்றைக்கி ஈக்குவலாக அவர் கூட நடிச்சிருக்கு, பார்த்திபன் சார் கூட. பார்த்திபன் அவரை பற்றி பேசணும்னா நிறைய இருக்குது. எங்கள் நட்பு வந்து எப்படின்னு பிசிரா இருந்த யார் நட்பு மாதிரி பேசிக்கிட்டே இருப்போம். நம்ம இப்போ ரொம்ப பிரிஞ்சு இருக்கிற மாதிரிலாம் எங்கள் 30 ஆண்டு கால நட்பு அது, ஆனால் படம் பண்ணலை அப்படின்னா எப்படி இருக்கும். ஒரு படம் ஆரம்பித்தோம், யார் தப்பிச்சோன்னு தெரியல இதில், ஆனால் ஒன்று ஆரம்பித்தோம். அப்புறம் கடைசியில் உதய் சார் இது நமக்கு சரியாக வராதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவருடைய உண்மையான அன்பு, உண்மையான அதாவது ஒரு ஒரு கிரியேட்டர் வந்து கிரிமினலாக இருக்கலாம். எப்படி ஒரு கிரிமினல் படம் பண்ணும்போது, ஒரு டென்ஷனான படம் பண்ணும்போது, ஒரு இந்த மாதிரி ஆக்ஷன் படம் பண்ணும்போது கிரியேட்டரும் டென்ஷன் ஆகிடுவான். அப்படி ஆகலைன்னா அந்த கரெக்டாக அந்த சீன் கரெக்டாக வராது. அதனால தான் இவர் எப்படி யுத்த சத்தத்தில் அந்த அடிதடி காட்சிகளையெல்லாம் அடுத்தவங்க கையில் ஒப்படைச்சிட்டு இவர் கியூலாக இருந்திருக்கிறார். அதனால தான் இருந்தாலும் டென்ஷனே வருதில்லை போல. அந்த மாதிரி பார்த்திபன் சாரை பற்றி சொல்லணும்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, அவர் ஒரு தர்ம சங்கடம், எங்கள் நட்புக்கு நடுவில் ஒரு தர்ம சங்கடம் உருவானப்போ காமெடி. நாங்கள் முகநூல் நண்பர்கள், வாட்ஸ்அப்பில் பேசிக்குவோம். எங்கள் வெற்றி பெற போகும் எங்கள் செயலாளருக்கு எனது வாழ்த்துக்கள்னு எலெக்ஷனுக்கு ஒரு 25 நாளைக்கு முன்னாடி போட்டுருவார். நான் இந்த பார்த்திபனை பற்றி எதுவும் பேசவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடா இது ரொம்ப இருக்குன்னு செல்வாக்கு ஃபோன் பண்ண விட்டுருங்கண்ணே. எங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது, ஏன் இப்படியெல்லாம் நடந்ததுன்னு. எலெக்ஷன் அன்னைக்கு காலையில் நான் உள்ள நுழையிறேன், நேராக நின்றுட்டுருக்காரு. ஆஹா, ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க, ஏன் முடிஞ்சது யா நம்ம ஜோலி அப்படின்னு நினச்சிட்டு அப்படி உள்ளே போனேன். அப்படியே போய் அப்படி கட்டிப்பிடிச்சேன், பார்த்திபனை கட்டிப்பிடிச்சேன். பார்த்திபன் இன்னைக்கு சாயந்தரம் நீங்கள் அதிகபட்ச வார்த்தைகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவீங்க. யாராவது சொல்லுவாங்களா சார் இது?
நீங்கள் ஃபேஸ்புக் பார்க்கலையான்னு நான் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபேஸ்புக்கில் அன்றைக்கி காலையிலேயே போட்டிருக்காரு, எங்கள் செயலாளருக்கு வாழ்த்துக்கள் எலெக்ஷன். இந்த மாதிரி எல்லாம் இதுதான் நட்புங்கிறது. யார் ஏதாவது இங்கே யார் வந்தால் என்ன செய்வாங்கன்னு அவருக்கு தெரியும், அவர் எங்கே இருந்து எது செஞ்சால் நல்லாயிருக்குன்னு எங்களுக்கு தெரியும், அவர் அங்கேயே இருந்து அதை செய்யணும், அதுக்கு பின்னாடி நாங்கள் வந்து பல்லக்கு தூக்க வேண்டும் என்பது தான் எங்கள் சங்கத்தினுடைய ஆசையை தவிர. அதாவது வேகமும் விவேகமும் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு ஒரு ஆதங்கமே இருக்கக்கூடிய இடத்த அந்த ஆதங்கத்தை தட்டி விட்டு அதை தூக்கி கொண்டு போய் சப்பரத்தில் சுமந்து போகணும், எல்லாரும் கும்பிடுற மாதிரி கொண்டு வரணும். ஒத்தை சார் மட்டுமல்ல, இது மட்டுமல்ல, இன்னும் நிறைய அவார்டுகள் நீங்கள் அந்த எண்ணத்திலேயே செயல்படுங்க, நிச்சயமாக அதுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். ஏன்னா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். சரியான ஆளுக்கு கைத்தட்டணும், யார் கைத்தட்டுறமோ இல்லையோ, ஒரு ஒரு பேச்சாளருக்கும் சரி ஒரு கிரியேட்டருக்கும் சரி, சரியான இடத்துல சரியான சந்தர்ப்பத்தில் கைத்தட்டலைன்னா, தப்பான இடத்துல சில பேர் கைத்தட்டுறேன், டேய் போடா உட்கார்றன்றது கூட கைத்தட்டுவோம், அந்த மாதிரி கைத்தட்டல இருக்க. பார்த்திபன் அவர்களுக்கு சரியான நேரத்தில் எங்கள் சங்கம் அப்போதும் கைத்தட்டியது, இப்போதும் கைத்தட்டி கொண்டிருக்கிறது, எப்போதும் கைத்தட்டி கொண்டிருக்கிறது, அந்த மாதிரி. அதான் அப்புறம் தம்பிக்கிட்ட எல்லாரும் உன்னை பற்றி புகழ்றாங்க, உங்களைத்தான் அப்புறம் சரி ரெண்டு பேரும் வச்சுக்கோங்க, நான் சொன்னது எழில தான் சொன்னேன். ஸோ எழில் மாதிரி ஒரு டைரக்டர் எப்படின்னா யாரையும் ஒன்றும் கேட்க மாட்டான் போட்டுருக்கு, அவன் பார்த்து உள்ளே பார்த்து நடிச்சிட்டு போயிடலாம், அவங்களே எடிட் பண்ணிக்கலாம், அப்படியா? அப்படி ஒரு நம்பிக்கையா? நம்மளை கோத்துக்காம விட்டுக்கிட்டியாப்பா. நான் முதல்ல கூட எழில் படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன், இப்போ அந்த ஆசை போயிடுச்சு. ஏன்னா எனக்கு தகுந்த மாதிரியான வாய்ப்பு எப்போ வருமோ அப்போ தான் கொடுப்பான்னு அது கஷ்டம்னு நினைக்கிறேன். வருமா பாரு, என்னை வச்சு காமெடியே இருக்க முடியாது, ஃபைட் சீனே இருக்க முடியாது, ஒரு கவிஞன் கேரக்டர் கொடுங்க அது என்ன பண்ணுவேன். ஆக இந்த திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் அற்புதமாக உரையாற்றி அமைந்திருக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். இப்போ எல்லாருமே திருக்குறளை சொல்லிட்டாங்க, அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல போகிறதில்லை. ஏன்னா மிகப்பெரிய கவிஞர்களெல்லாம் இருக்கிற ஒரு மேடையாக இது உருவான கடைசியில் நான் அதனுடைய ரசிகனாகவே இருந்து உங்களிடம் அனைவரும் அனைத்து நடிகர் நடிகைகளும் சாம்ஸு கூட அவருக்கு அவர் இஷ்டத்துக்கு ஒரு திருக்குறளை சொல்லிட்டார். நம்ம ரோபோசங்கர், ரோபோசங்கர் திருக்குறளை சொல்கிறியோ சொல்லியோ மறந்துட்டியோ, போனால் போதுன்னு விட்டேன் தப்பிச்சிட்டேன். ரோபோசங்கர் நடித்த முதல் படத்து இயக்குனர் நான் தான், இது நிறைய பேருக்கு தெரியாது. அவனை ஃபஸ்ட்டு நம்ம எடிட்டர் சுபாஷ் கூப்பிட்டு வந்து இவனை ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னாங்க, ஏறா வண்டியிலன்னு கூப்பிட்டு போயிட்டேன். கடைசி வரையில் ஒன்றும் பண்ண முடியல, ஒரு நாலு சீனில் மட்டும் தலையை காட்ட வச்சு அனுப்பிவிட்டேன். ஸோ அந்தவருடைய வளர்ச்சி மொத்தமாக இந்த மேடையில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்ம சுசீந்திரன் அவரை பற்றி சொன்ன அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதுதான் குரு பக்திங்கிறது. இவர் பார்த்திபனுக்கு மேலே வச்சிருக்கிற குருபக்தி, இவர் மேலே அவருடைய உதவியாளர்கள் இன்றைய இயக்குநர்கள் இன்றைய தலைமுறை இயக்குநர்கள் வச்சிருக்கிற குருபக்தி, இது மட்டுமே போதுங்க தமிழ் சினிமா வாழும் வளரும். இந்த படத்தினோட வெற்றி உறுதி செய்யப்பட்டதுக்கு இதுதான் காரணமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஆசைப்படுறேன். வாழ்க வாழ்க வாழ்க, நன்றி.